ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தாங்க, வெஜிடேபிள் பிரியாணி. இதுக்கு நம்மளுக்கு எதுவும் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட சொல்ல போகிறேன். இது வந்து நான் செய்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, வீட்டிலே செய்கிற மாதிரி சிம்பிளாக. இதுக்கு மேலே சிம்பிளானா என்னால் முடியாதுங்க. சரி, நம்ம இஞ்சி பூண்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் காமிச்சாயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள், காய்கறி எல்லாம் காமிக்கிறேன். காய்கறி என்னென்ன தேவைன்னு எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஆஹா ஓஹோ ஏஹோ அவ்வளோ இவ்வளோ இல்லைங்க, சும்மா சிம்பிளாக தான். வீட்லேயே அரிசியெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அரிசி, கூப்பன் அரிசி இருக்கும். சில பேர் வீட்டில் இந்த மாதிரி புல்லட் அரிசி, பாஸ்மதி அரிசி, உங்கள் வீட்டில் எந்த மாதிரி அரிசி இருக்கோ அந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய், எண்ணெய் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 250 கிராம், அதாவது ஒரு கிலோ 250 கிராம். நான் இப்போ 1.5 கிலோ செய்கிறதுனால 300 கிராம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டுடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அளவு காமிச்சோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அளவில் போட்டுட்டு பின்னாடி இது வந்து நல்லா வதக்கணும், வதக்குங்க வதக்குங்க. லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது, ஏன்னா டைரெக்டில் ஆயிலில் போட்டு வதக்கும் போது கீழே சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிடிக்காமல் இருக்கிறது தான் லைட்டாக தண்ணியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம இப்போ சின்ன கேஸ், நம்ம வீட்டில் இருக்கிற கேஸில் செய்கிறதுக்கு, நம்ம நார்மலாக பெரிய கேஸில் செய்கிறதுக்கு 1.5 ஹவர் 2 ஹவரில் முடிஞ்சிடும். அதே வீட்டில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதுக்காக பொறுமையாக நில்லி செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பின்னாடி இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் போடாதீங்க. இவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அவ்வளோ தகுந்த நதிக்கு போட்டுக்கோங்க. சும்மா அதிகமாக போட்டுட்டு எடுத்து சைடில் வைக்கிறதை விட கம்மியாக போட்டுட்டு எவ்வளோ தேவையோ அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறது இல்லை, ஏன்னா முதல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது இதுன்னு வரும். ஓவராக போட்டாலும் அதனால் நான் பட்டாணி யூஸ் பண்ணுறதில்லை, பச்சை பட்டாணி யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா என்ன பண்ணணுன்னா, இதை வந்து நல்லா வதக்கணும். இதை வதக்கிறது எப்படின்னா, எப்படியும் 5 to 10 minutes நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. வதக்கிட்டு பின்னாடி இது கொஞ்சம் மெதுசாக வந்து மெதுவாகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதையெல்லாம் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதுவும் போட்டுடுங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்க தொடங்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கிற போது என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி போட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தக்காளி. தக்காளி காமிச்சோம் இல்லையா, ஒரு 9 தக்காளி. தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அது போட்டுட்டு பின்னாடி இதில் என்ன என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்னத்தை சேர்க்கணும்னா, தயிர், பச்சை வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், அப்புறமா லெமன், இதை மூணையும் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கொதிக்க வைக்கிறீங்களோ அது என்னத்துக்கு அவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோன்னா, அதில் இருக்கிற பட்டாணி, பீட்ரூட்ஸ் அதெல்லாம் நல்லா வேகிறதுக்கோசரம் தான் கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிச்சு பின்னாடி என்ன பண்ணணும்னா, லோ ஃப்ளேமில் முடிஞ்ச அளவுக்கு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் விட்டால் தான் அது வந்து மசாலா எல்லாம் நல்லா ஊறும். உப்பு, காரம், இஞ்சி பூண்டில் இருக்கிற டேஸ்ட், தக்காளி இருக்கிற டேஸ்ட், கொத்தமல்லி இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வந்து க்ளீனாக அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே, வெஜிடபிள்ஸ்குள்ளே போவோம். சாரி, ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டேன், வெஜிடபிள்ஸ்குள்ளே போவோம். வெஜிடபிள்ஸ்குள்ளே அது போகிறதுக்கோசம் தான் லோ ஃப்ளேமில் வைப்போம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஓலையிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்திட்டு பின்னாடி இந்த மாதிரி ஓலையிலேருந்து தண்ணி எடுத்து சும்மா லைட்டாக ஊற்றிடுங்க. இது என்னதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா, உள்ளக்கிற மசாலா வந்து டைட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஊற்றி அதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் சரியாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சீக்கிரமாக வேக வச்சுக்கிறது தான், அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, ரைட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம ஒலையை ரெடி பண்ணிடலாம். ஒலைக்கு தேவையான 5 வரலில் உப்பு எடுத்து போட்டுட்டு அப்புறமா லைட்டாக ஜிலேபி பவுடர் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த கலரில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நல்லா ஒலை வந்தவுடனே அரிசியை போட்டு அரிசியை எப்படி வேக எந்த மாதிரி எந்த பதத்தில் வேக வைக்கணும்னு சொல்லி காமிச்சிடறேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை லோ ஃப்ளேமில் விட்டுணும். லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா அது மெதுவாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்தேன்னு இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நெய், நெய் வந்து மேலே போட போகிறோம், அதனால் காமிச்சிட்டேன், அவ்வளோதான். அரிசி கழட்டியாச்சு. அரிசி கழட்டி இந்த ஒலையில் ஊட்டி
அப்புறமா இப்போ அரிசி வெந்தி இப்போ வேக வேணும். வேக வர்றதுக்கு எப்படி 5 to 10 minutes நீங்கள் வேக வச்சா தான் அது வேகும், சீக்கிரமாக வேகாது. இது நம்ம யூஸ் பண்ணுற அரிசி வந்து புல்லட் அரிசி. இது நல்லா வெந்திட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அரிசி எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா கையில் தெரிய வரும். அமுத்தினோடனே கை அரிசி மேலே இருக்கிற லைட்டாக ஒடிஞ்சு கீழே அப்படியே கட்டியாக நிற்கணும். அந்த மாதிரி நின்னால் தான் அதுதான் கரெக்டான பதம். அந்த பதத்தை வந்த உடனே நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு தடவை எடுத்து அமுத்தி காமிக்கிறேன், அதான் வேகலை, அது நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக நான் சொன்ன பதத்தில் வந்து நிற்கும். அது வந்துட்டு பின்னாடி எடுத்து அரிசி வந்து நான் ஒலையிலேருந்து எடுத்து இந்த கிரேவி இருக்கு இல்லையா, அந்த கிரேவியில் போட்டு தண்ணி தேவையான தண்ணி மேலே ஊற்றி அதுக்கு தம்முக்கு வச்சுடுவேன். தம்முக்கு வச்சுட்டு பின்னாடி இதோட டேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நான் கேட்டிங்கன்னா சும்மா வேறு லெவல் இருந்துச்சு. சும்மா அடார் போடால்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கிற ஒன்று சொல்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காயில் வந்து சிவப்பு புளியாக யூஸ் பண்ணால் அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு கண் பார்வை தெரியும். ஆனால் நீங்கள் கருப்பு புளி போட்டிங்கன்னா அது கிரேவி கொஞ்சம் லைட்டாக கருப்பாக தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெட் புளியாக பார்த்து அது போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸில் ஏதாவது வேறு ஏதாவது செய்யணுன்னா இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி தவா ஒன்று வச்சு, தவா மேலே வச்சு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அவ்வளோதான் தம்மை ஊட்டிடுங்க. இதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்றுவோம். நெய் வந்து சூடாக சூடு பண்ணி ஊற்றுறதுனால பாருங்கள் என்ன மாதிரி தெரியும். ஆனால் நெய் இது நெய் போட்டுட்டு துணியை போட்டு தம்மை ஊட்டிடுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, மூக்கும் சைடு வீட்டுக்காரங்க, அந்த வீட்டுக்காரங்க, எந்த வீட்டுக்காரங்க, எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம வீடியோ காமிச்சு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வேறு மீன் பிரியாணி செய்யலான்னு எழுதுகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோ செஞ்சு போகிறேன். மீன் பிரியாணி, அதாவது மீன் பிரியாணி எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் மீன் பிரியாணி செய்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மசாலா எடுத்து மேலேக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை பூரா கிளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களுக்கு நைட்டு வரைக்கும் வேணும்னா சூடானா பாதி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தா நீங்கள் ரெடி ஆச்சு.